எதிர்ப்போம் எதிர்ப்போம் புகையிலையை எதிர்ப்போம் 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 புகையிலையை எதிர்ப்போம் 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 புகையிலையை எதிர்ப்போம் 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 புகையிலையை எதிர்ப்போம் தடுப்போம் 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 புகையிலையை தடுப்போம் புகையிலையை தடுப்போம் மருத்துவர் என்ற முறையில் சொல்கிறேன், இந்த புகையிலை பொருட்களினால் புற்றுநோய் வருகிறது, மாரடைப்பு வருகிறது, பக்கவாதம் வருகிறது, ஏன் மலட்டுத்தன்மை கூட வருகிறது. இவற்றை எல்லாம் இளைஞர்கள் முதலில் புரிந்து கொண்டு நிச்சயமாக இந்த புகையிலை பொருட்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். 100% புகையிலை இல்லாத தமிழகத்தை படைக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இந்திய அளவில் ஒரு பேர் இயக்கம் பாரதிய ஜனதா. அந்த இயக்கத்தை பார்த்துவிட்டு நான் வரவில்லை. உலகத்திலே புகையிலை ஒழிப்பு என்பது ஒரு பேர் இயக்கம். அந்த இயக்கத்துக்காக நான் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை சார்ந்தவன் என்ற முறையிலோ, இல்லை ஒரு திரைப்பட இயக்குனர் என்ற முறையிலோ இங்கே வரவில்லை. நான் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியோடு இங்கே வரவில்லை, கொள்கையோடு வந்திருக்கின்றேன். நான் இங்கே இருக்கக்கூடிய கொடிகளின் வண்ணத்தை பார்த்து வரவில்லை, நான் கொண்ட கொள்கையின் எண்ணத்தோடு மட்டும்தான் இங்கே வந்திருக்கின்றேன். ஏதோ ஏதோ கூப்பிட்டாங்க சினிமாவில் திரைப்பட ஒரு இயக்குனர், நான் வந்து என்ன யாருனாரும் நீங்கள் புகை பிடிக்காதீங்க, புகையில் எதுக்குறேன்னு சொல்றதுக்கு வரல. ஒரு மனிதன் ஒரு கொள்கையை சொன்னால் அதை வந்து கடைபிடிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். கடையில் நானும் சிகரெட்டை வாங்கி குடிச்சிட்டு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் கெடுத்துட்டு நீ புகை பிடிக்காதேன்னு சொல்லக்கூடியவன் டி ராஜேந்தர் அல்ல. ஒருதலை ராகத்திலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு ஒருதலை காதல் என்று ஒரு திரைப்படம் எடுக்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கும் நான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறேன். ராஜேந்தர் ஒரு தடவை தாடி வச்சா வச்சதுதான், அந்த தாடியோட தான் இருக்கிறேன். உலகத்தில் மனிதன் கோடிக்காக மாறுவான், ஆனால் டி ராஜேந்தர் கோடி இல்லை, எப்பயுமே மாற மாட்டேன். ஒரே லட்சியம் என்ன சொல்றேன்னா, கொள்ளும் கையுமா இருந்தால் தான் குதிரை கூட உன்னை பார்த்து விரும்பும். கொண்ட கொள்கையோடு இருந்தால் தான் உலகம் கூட உங்களை பார்த்து விரும்பும். என்ன சொல்றேன்னா, அம்மா தமிழிசை என்ற பெயர் வைத்திருக்கின்ற காரணத்தால், ஒருதலை ராகத்திலிருந்து இசையமைத்து விட்டு வந்தவன் என்ற காரணத்தால், இன்றைக்கு என் மகன் இது நம்மாடு படத்தில் சிலம்பரசன் நடித்த படத்துக்கு குரளரசன் இசையமைக்கிறான் என்று சொன்னால், இந்த இசையை வைத்து சொல்கிறேன், இந்த தமிழ் இசையை வைத்து சொல்கிறேன், ராகம் தாளம் பல்லவி, இந்த இசையில தாளம் இருந்தா மட்டும்தான் ராகத்துக்கு தாளம் வேணும். ஏன்னா ஒருதலை ராகத்துக்கு இசையமைத்தவன் என்ற காரணத்தால் சொல்றேன். அந்த ராகத்துக்கு தாளம் என்ன, கையில ஸ்டிக்கோட தான் இருப்பேன், டி ராஜேந்தர் ட்ரம் அடிப்பேன், ஆனா தம் அடிக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் திரைப்பட உலகத்தை சேர்ந்த உடனே என்னோட பையனோட காதலை அழிவதில்லை முடிஞ்ச உடனே ரெண்டாவது படம் தம்முக்கு கன்னடாவிலிருந்து வந்த கர்நாடகாவிலிருந்து வந்த தயாரிப்பாளர் தம்னு தயாரிப்பாளர் இந்த படத்துக்கு டைட்டில் வைக்கணும்னு சொன்னப்ப எதிர்த்தேன். ஏன் தம்னு வைக்கிறேன், இது அந்த தம் இல்ல, இது வேற தம்மு. மனுஷன் இப்ப கூட மூச்சு படுத்தி பேசுறேன்னா மைக் இல்ல, ஒளிபெருக்கு இல்ல, தம்மோட பேசுறேன். இந்த தம் எங்க இருந்து வந்தது, அந்த தம்னு சொன்னாரு. இன்னைக்கு டி ராஜேந்திரன் இந்த தம் இருக்கிறது என்று சொன்னால் நான் தம் அடிச்சதே இல்லை, அடிக்க மாட்டேன். இளைஞர்கள் கத்துக்கணும். இளைஞர்கள் உடனே சொன்ன இவர் என்ன பழுத்த பழம் மாதிரி சொல்றாரு நினைச்சிடாத. உன்னோட பாணியிலே சொல்றேன், காதலிக்கு முத்தம் கொடுத்தால் கூட உன் வாய் நாறும், அவள் முகம் மாறும். இந்த புகையிலையும் இந்த புகையும் ரத்தத்தையும் கெடுக்கும், உன்னுடைய காதலிக்கு நீ கொடுக்கும் முத்தத்தையும் கெடுக்கும். காதலி ஆனாலும் சரி மனைவி ஆனாலும் சரி முத்தம், அதை தான் சொல்லி தரணும். சும்மா இது இந்நேரம் நான் பேசுறேன், இப்ப ஏன் இதை சொல்றேன், எதுகை மோனை என்பது வார்த்தை, வார்த்தை மட்டுமல்ல வார்த்தைக்குள் தான் வாழ்க்கை இருக்கிறது. அதனால ஒன்னே ஒண்ணு சொல்றேன், சிகையும் நகையும் பெண்ணுக்கு அழகு, வீண் தகையும் புகையும் ஆணுக்கு கேடு. சிகையும் நகையும் பெண்ணுக்கு அழகு, வீண் தகையும் இந்த புகையும் ஆணுக்கு கேடு. அதனால நகைத்தால் ஆனந்தம் வரும், புகைத்தால் ஆரோக்கியம் கெடும். அதனால இளைஞர்களே ஒன்னு சொல்ற, அம்மா சொன்னாங்க பாக்கெட்ல போடணும், புகைத்தால் புகைப்பிடிப்பது உடலுக்கு கேடு விளைக்கும்னு. பாக்கெட்ல இருந்தாலும் இளைஞன் பாக்கெட்ல தான் வச்சுக்கிட்டு இருக்கான், என்ன செய்யணும்ன்றீங்க. இன்னொன்னு பழகை என்று சொல்கிறார்கள், புகைப்பிடித்தல் உடலுக்கு கேடு என்று சொல்லி பழக வைக்கின்றதா, அங்கே வைக்கப்பட்டிருக்கலாம் பழகை, அதையும் மீறி புகைப்பிடிக்கிறது பழகை, எப்படி போய் தடுக்க முடியும். இங்கே நான் அரசியல் பேச விரும்பவில்லை. வந்தவர்கள் இங்கே வேறு விஷயமாக அரசியல் கேள்வி கேட்டார்கள், அரசியலை பதிக்க வரவில்லை, அரசியல் கருத்தை பதிக்க விரும்பவில்லை. இங்கே இந்த பொதுநல கருத்தை நான் வலியுறுத்த மட்டும்தான் வந்தேன் என்று சொல்லி வாய்ப்பளித்த பாரதிய ஜனதா இயக்கத்துக்கும் தமிழிசையர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
காப்போம் 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 இளைஞர்களை காப்போம் இளைஞர்களை காப்போம் புகையிலை அது நமக்கு பகையிலை புகையிலை அது நமக்கு பகையிலை புகையிலை அது நமக்கு பகையிலை புகையிலை அது நமக்கு பகையிலை